ஹவுதி நடவடிக்கைகளுக்கு ஆதரவு, லட்சக்கணக்கில் திரண்ட ஏமன் மக்கள். இஸ்ரேலுக்கு எதிரான வடக்கு ஏமனின் ஹவுதி படைகள் எடுத்து நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து அந்நாட்டின் முக்கிய நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். தலைநகர் சனா, அல் ஹுதயதா, ஏபிபி, தாமர், அம்ரான், சாடா, ராய்மா, அல் பைடா உள்ளிட்ட நகரங்களில் மாபெரும் மக்கள் திரள் பேரணிகள் நடைபெற்றன. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டனம், போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக்குவது, இஸ்ரேல் படைகள் வெளியேறுவது, இஸ்ரேலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஏமன் ஹவுதி அரசுக்கு தங்கள் முழு ஆதரவு உள்ளிட்ட அம்சங்களை வலியுறுத்தி இந்த பேரணி மற்றும் போராட்டங்கள் நடைபெறுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். ஹவுதி படைகளின் கடற்படை நடவடிக்கை மூலம் இஸ்ரேல் கப்பல் சிறைபிடிக்கப்பட்டதற்கு பேச்சாளர்கள் பலர் பாராட்டு தெரிவித்தனர். இதர முஸ்லிம் நாடுகளின் அரசுகளும் இதுபோன்ற உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா மற்றும் ஏமன் ஹவுதிகள் முழுமையாக போரில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. சிரியா, ஈராக்கில் உள்ள ஷியா ஆயுத குழுக்களும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக தங்களது திடீர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதில் அமெரிக்க வீரர்கள் சுமார் 50 பேர் காயமடைந்தனர். இதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கொடுத்து வரும் பதிலடியால் பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன.